டாக்டர் நம்ம லெட்டர் கண்டினியூ பண்ணலாங்களா? ஓகே மேம், படிங்க. அடுத்த என்னோட சந்தேகம் ஒன்றை கேட்குறேன் தோழி, அதை டாக்டரிடம் கேட்டு எனக்கு ஒரு நல்ல விளக்கம் தாருங்கள். கொடுத்துருவோம், விளக்கம் கொடுக்குறதானே. கண்டிப்பாக. நான் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக கைப்பழக்கம் செய்து வருகிறேன். 25 வருஷமா ரெக்கார்ட் பிரேக். அம்மா, ஆமாம், ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், எழுதியிருக்காரு. இப்போது எனக்கு வயது 40. எனக்கு திருமணமாகிவிட்டது, ஒரு குழந்தை உள்ளது. ஆனாலும் இன்று வரை நான் கைப்பழக்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். பிடிவாதமாக சொல்கிறாரு. அதாவது 25 வருஷம் அனுபவிச்சுதான் இருக்காரு. ஆமாம், அது எந்த நிலையில் போயிருக்குன்றதோ அப்போ அந்த லெட்டர். இப்போ ஆமாம், வாரம் இருமுறை செய்கிறேன். எனது கனவு கண்ணிகளோடு நான் நினைத்தபடி உல்லாசமாக இருக்க இந்த கைப்பழக்கம் உதவுகிறது. இது நான் ஏன் விட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. என்னது சொல்கிறது? இப்போது எனக்கு என்ன சந்தேகம் என்றால், என் மனைவிக்கு என்னோடு உறவு கொள்ளும் போது முழு திருப்தி ஆகவில்லை என்கிறாள். அவள் திருப்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? தங்களின் பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் அன்பு தோழன். இப்படிக்கு அமுதன். இந்த மாதிரி ஒரு தோழனே எனக்கு வேண்டாம். அதாவது அவருடைய பிரச்சனையே சொல்லலை இன்னும். அதுதான், 25 வருஷமாக கையை வச்சு சும்மா இல்லாமல். அது பிரச்சனையே சொல்லவே இல்லை, கையை வச்சுன்னு சும்மா இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கனவுலே அந்த கனவுகளோட ஜாலியாக இருக்காதான். ஆமாம், தவறான ஒரு செயல் இது. பொண்டாட்டியே சந்தோஷமாக எப்படி வச்சுக்கிறது உங்களை கேட்குறாரு? வாய்ப்பே இல்லை. அதாவது அவர் இது மாதிரி சுய இன்பம் பண்ணி கனவு கண்ணோட ஜாலியாக இருக்கும்போது மனைவியை சந்தோஷப்படுறது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். இவர் கைப்பழக்கம் வேண்டாம் வேண்டாம். அதை இவர் முதல்ல எனக்கு இந்த அமுதன் கிட்ட என்ன டவுட்னா, இவர் ஏன் கல்யாணம் பண்ணாருன்னு. கை ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கை வர கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே. ஆமாம், அதாவது அவருக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து சுய இன்பம் பண்ணாதீங்க, போதும். பண்ணதுக்கு 25 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. மனைவி இருக்கும்போது மனைவி கூட சந்தோஷமாக இருங்க, அதுதான் உங்களுடைய லைஃபு. அவங்க எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியலன்னா லைஃப் நல்லா இருக்காது. அதனால் வந்து மனைவியை மட்டும் கையை விட்டுருங்க. கை போதும், பண்ண வரைக்கும் போதும். 25 வருஷம் பிடிச்சி கசி கெடுத்தது போதும், விட்டுடலாம். முன்னாடியெல்லாம் எல்லாருக்கும் கால் கட்டு போடணும்னு சொல்லுவாங்க, இப்போ எல்லாருக்கும் கை கட்டு போடணும் போல இருக்கு டாக்டர். ஆமாம், கையை கால் கட்டு போட்டு தான் திருமணம் பண்ணாங்க, அது பேரே கால் கட்டுணும். இப்போ இதை போட்டுடணும், கை கட்டு போட்டு விட்டுட்டா லைஃபுக்கும் அவங்க வந்து கைப்பழக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த நிறைய பேர் மேடம் பெண்களாக சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த காலத்தில் நிறைய ஆண்கள் சுயன்பம் தான், அது இல்லைனா இல்லைன்ற மாதிரி ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. அதுலேருந்து விடுபட்டால் மட்டும்தான் அந்த பெண் நல்லா இருக்க முடியுமே தவிர, அப்படியே வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு 25 வயசு உள்ள 25 வயசு உள்ள 25 வயசு உள்ளவங்க எல்லாம் ஆண்மை இழந்து ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, ட்ரீட்மெண்ட்டு, மெடிசன்ன்ற முறையில் போயினே இருக்கும் ஜெனரேஷன். அது மாதிரி அவர் சூழ்நிலை உருவாயிடுச்சு. கைப்பழக்கம் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க, தவறு. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், உங்களை பேசுங்க.